We have a surprise person who will be joining us now. Okay. Yeah. So viewers, on the surprise ana person na namu meet panna, John Jebaraj bro udiya pala ragasiyangal namakku therinjikalam. So vaanga avaru yaarnu paathiralama. Okay, so John bro, you can turn now. So here we have Bro Clifford, John Jebaraj's closest college friend. டேய் ஒண்ணியா போடுச்சாங்க பாத்தியா வழியில உன்னை பத்தி பேசிட்டு இருக்கு எலே யா சோ கிளிஃபர்ட் எப்படி இருக்கீங்க செமையா இருக்கறோம் சூப்பர் நீங்க ஜான் ஜெபராஜ் ப்ரோவோட இவ்வளவு வருஷமா கூட இருக்கீங்க we all know him as a worship leader pastor social media celebrity அப்படினு தெரியும் சோ இதெல்லாம் தவிர வேற ஏதாவது முகம் அவருக்கு இருக்கா எங்களுக்கு தெரியாத முகம் சொல்லுங்க bro சொல்லவா ஜான் டேய் இதெல்லாம் பேசி தீத்துக்கலாம் actually jokes apart he is very loving most importantly one thing we should talk about is his heart to give bless people நிறைய டைம் வந்து வாலட் எடுப்பான் ஆனா வாலட்ல ஒண்ணு இருக்காது இருந்தாலோ he would love to bless people he would want to bless others சோ அதுக்கு அப்புறம் பயங்கர கிரிக்கெட்டர் கூட கிரவுண்டுக்கு வந்துட்டானா ஒரே கத்தா தான் இருக்கும் விசில் எல்லாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய நாங்க வந்து ப்ரேயர் டைம் நிறைய பண்ணிருக்கிறோம் நைட் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் பாட்டு பாடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க நம்ம ப்ரேயர் பண்றோம்ட்டு டீச்சர்ஸ் கூட நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நாங்க நல்லா பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுவோம் இங்க வெளியே போயிட்டு வந்தோம்னா நேரா சாப்பிள் போயிட்டு உட்காந்து பியானோல கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு அப்படியே பாட்டெல்லாம் எழுதுற உண்டு இன்ஃபேக்ட் ஆக்சுவலா நான் வந்து சாரி டு இன்டர்ஃபியர் இந்த தாயினும் மேலாயின்னு ஒரு பாட்டு கேட்டீங்களா நீங்க சிஸ்டர் ஷேரன் இருக்கீங்களா என்னதான் கேக்குறீங்களா சாரி நீங்க ஆமா ஆமாமா தாயினும் மேலாய்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானும் அவனும் தான் உட்காந்து கம்போஸ் பண்ணோம் எனக்கு ஒரு ரகசியம் வெளியே வந்திருக்கு சொல்றேன் சொல்றேன் okay that's really nice to know Clifford thanks for sharing us so இன்னைக்கு நீங்க John Jebaraj bro ஓட closest friend ஆ இருக்கீங்க what is the reason behind it குறிப்பா சொல்லணும்னா in my life always there has been friends seasonal friends but ever since na Bible College 2007 join பண்ணேன் பெங்களூர்ல since then to this day this fellow got stuck with me so I'm truly delighted you know in God main I am in aando nam kodukra ella friendship me vandu romba precious the Lord has brought him in my life and both of us to each other and I treasure his friendship enakku Clifford pidicha kaaraname Clifford vandu or pastor kid actually or periya church pastor they have more than 1000 people in the church enak vande na Bible college la avana paakumbodhu vande enna porthalaga avanga actually a rich kid avanga appa vande car la uttanga avana and Cliff is a fantastic keyboard actually guitar ellame vasipa multi talented actually ella இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா வாசிப்பான் குறிப்பா கீபோர்ட்ல எனக்கு நிறைய கார்ட்ஸ் எப்படி பிடிக்கும்னு சொல்லி கொடுத்ததே கிளிஃபர்ட் தான் ஸோ கிளிஃபர்ட் இஸ் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் த ஏரியா ஆஃப் கீபோர்ட் லேர்னிங் கீபோர்ட் நான் மறக்கவே முடியாது அண்ட் வெரி ஹம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாஸ்டர் கிட் 1000 பேருக்கு மேல ஜனங்கள் இருக்காங்க ஆனா இன்னைக்கு கிளிஃபர்ட் போய் டெல்லியில ஒரு சின்ன சர்ச்ல ஹீஸ் பீங் அன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் நான் சொல்லுவேன் டே இப்போ இந்த சர்ச் எடுறா எவ்வளவு பெரிய சர்ச் சொல்லுவான் when God tells me I'll go Rima நிறைய போதகர்கள் பிள்ளைகளுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது கிளிஃபர்ட் அப்பா வந்து அவனுக்கு ஆண்டருடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதனாலதான் எனக்கு கிளிஃபர்ட் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ உன்னை பத்தி பேசணும் பாடி ஸ்ப்ரே வந்தோம் நான் உன்கிட்ட கொடுத்தேன் நீ அடிச்சோன்னு மாப்பிள்ள இது வந்து வேற மாதிரி ஸ்மெல் சொன்னேன் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ள போனோம் உள்ள போனோன்னு நீங்க நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட், இவ்வளவு ஒரு ஆக்டிவிட்டி. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ரூம்ல எல்லாம் போட்டு எங்களை பூட்டி பாதுகாப்பு பிரேயர் எல்லாம் பண்ணாங்க. நானும் இவனுக்கு குப்புறப்படுத்தி சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். சோ காலேஜ் லைஃப் பயங்கரமா. அண்ட் உண்மையை சொல்றேன், கிளிஃபோர்டோட ஷர்ட் நான் நிறைய டைம் வாங்கி போட்டுட்டேன். ஆமா, கிளிஃபோர்டோட டி-ஷர்ட், கிளிஃபோர்டோட ஷர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் பைபிள் காலேஜ்ல. என்கிட்ட ஷர்ட்ஸ் இல்லாதனால அதெல்லாம் ஒரு அழகிய நாட்கள். ஆமா. யா, ஐ மீன் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஃபிளாஷ்பேக் நீங்க வந்து போனோம் அப்படின்னா ஸ்கூல் லைஃபா காலேஜ் லைஃபா அப்படின்னு கேட்கும்போது பைபிள் காலேஜ் தான் எனக்கு. அதுலயும் குறிப்பா பைபிள் காலேஜ் எதுக்காகனா ஆல் த ஃபன் தட் ஐ ஹேட் வித் ஜபா. அஃப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் தேர், சாப்பல் சர்வீஸ் வி என்ஜாய்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் த ஃபன் தட் வி ஹேட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் நான் உள்ள போகும்போது நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி சைடு இதாயிடுச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் டு டாக் அபவுட் ஜபா அண்ட் டு சீ டு தி எக்ஸ்டென்ட் God has lifted him up. Amen. Amazing. I mean நாங்க காலேஜ்ல படிக்கும்போது கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. நாங்க இது பெரிய ஆட்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க பேசுவோம், ஏய் இவன் இப்படி வாசிக்கிறான், அவன் இப்படி வாசிக்கிறான். இன்னைக்கு ஜபா இஸ் பிளேயிங் வித் them, ஜபா இஸ் சிங்கிங் வித் them அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கர சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த நாட்களை பத்தி எல்லாம் பேசும்போது சந்தோஷமா இருக்கு. Yeah, thank you so much Clifford for joining us and sharing your experience about John Jebaraj bro. Thank you once again Clifford. Thank you. Thank you so much for having me. Thank you. Bye da. Love you. Bye da. Okay, so bro, I have a few other strong questions I want to ask you because I feel this is the time you should answer for all these questions. So John Jebaraj nu sonnale people often link you with Hyper-Grace and Prosperity Doctrine. So what is your stand on it? First of all, I want to clarify this Hyper-Grace term. I'll solidren. இதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் மறுபடியும் அங்க வரேன்னு நீங்க லைஃபே தப்பா நினைச்சிருக்கீங்க. நம்மள டிஃபைம் பண்ண நினைச்ச குரூப், நம்மள வந்து ஸ்டாப் பண்ண நினைச்ச குரூப், இது எல்லாத்துக்குமே இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாத்துக்குமே புரியணும் எதனால இவங்க எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னா. நம்ம நிறைய டிராவல் பண்றோம், நிறைய இடத்துக்கு நம்ம போறோம், நம்ம மினிஸ்ட்ரிஸ்க்கு. சொல்லப்போனா அதுக்கு முந்தின வருஷம் அவங்களுக்கு அந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கும், ஆனா அடுத்த வருஷம் அதை கேன்சல் பண்ணிட்டு நம்மள மீட்டிங் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் தான். அப்புறம் க்ரௌட் வர்ற பிரச்சனை நிறைய பேருக்கு சொல்றது ரொம்ப சில்லி ஆன்சரா இருக்கும். பட் திஸ் இஸ் த ஃபேக்ட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் சேயிங். இவர்கள் நம்ம பொறாமையோட பார்க்க காரணமே அவர்கள் முன்பதாக நம்ம வளர்ந்திருப்பது தான். ஸோ நிறைய டிராவல் பண்றது, நிறைய கண்ட்ரிஸ் போறது, மீட்டிங்ஸ் போறது, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பறிச்சிட்டோம்னு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங். அதுக்கப்புறம் அவங்க டிஃபைம் பண்ண ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு குற்றச்சாட்டா வச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என் மேல வச்ச குற்றச்சாட்டு வந்து இவர் வந்து முடி வந்து வேற மாதிரி வெட்டி இருக்கிறாரு, அப்புறம் ஷூ போடுறாரு, அப்புறம் ட்ரெஸ் வந்து கலர் கலரா போடுறாரு, அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆடுறாருன்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு குற்றச்சாட்டா வச்சு ஜனங்கள் மனசுல நம்மளுக்கு எடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறாரு, அப்புறம் வந்து கொய்யான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வந்து அவர் வந்து அடுத்து வந்துட்டே இருந்தாங்க. அதுவும் வேலை நடக்கல. அப்புறம் எங்க வந்தாங்கன்னா டாக்டரின் வந்து பிடிச்சாங்க. Hyper-Grace பேசுறாரு. ஸோ பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. among many accusations, this was one among them. அவ்வளவுதான். அப்போ நான் I just want to clarify this to everyone. நான் வளர்ந்த சபை, நான் படித்தது வேதாகம கல்வி எல்லாமே மிக்ஸ்டா தான் படிச்சுட்டே இருந்தேன். அண்ட் மோர் ஆஃப் லா தான், எக்ஸ்ட்ரீம் லா. ஐ வாஸ் ஆல்வேஸ் தாட் தட் ஐ வாஸ் டிஸ்குவாலிஃபைட் டு ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீ தேவனோடு இருப்பதற்கு நீ டிஸ்குவாலிஃபைட். எல்லா சர்மன்ஸ் நான் கேட்ட சர்மன், நான் வளர்ந்த சர்ச், நான் படிச்சது எல்லாமே வந்து they gave me an image that I am disqualified before God. So in the question la vandit irukumbode enak self life la enude thanipatta private life la I was a failure. Ooliyathli I was a failure. Na vandu prasangam pannittu veetla undu ukandirpen but I feel an emptiness in me. Or fake life. I was not able to follow them. I was a failure. First, இதுக்கு மேல எப்படி ஓப்பனா பேசணும் தெரியல. I was a failure. அப்போ வந்து எனக்கும் நான் எதை மெயினா லேக் பண்ணேன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. I was teaching about him, but I was not in relationship with him. இதுக்கு எனக்கு பெரிய ஆன்சர் வந்து 2015ல தான் கிடைச்சது. அப்போதான் எனக்கு வாட் இஸ் லா, வாட் இஸ் கிரேஸ், பிரமாணம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன, இந்த பைபிள்ல தான் எல்லாமே இருக்கு. அநேக 90% கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரோமர்னு ஒரு புஸ்தகம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வர்ற எல்லா புஸ்தகம், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், கொரிந்தியர் புஸ்தகம், இதுல எல்லாம் பவுல் எதை எழுதுறாரு, என்ன ரெவலேஷன் சொல்றாருன்னு யாருக்குமே எனக்கு அப்போ புரியாது. ரோமர்லாம் சுத்தமா புரியாது. 2015ல தான் வாட் இஸ் ஓல்டு கவர்னன்ட், வாட் இஸ் நியூ கவர்னன்ட் நான் புரிந்து கொள்றேன். அதுக்கப்புறம் தான் ஓ இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வாட் இஸ் லவ், வாட் இஸ் கிரேஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், யூ ஆர் ரைச்சியஸ் பை பிலீஃப் நாட் பை ஒர்க்ஸ். இதைத்தான் பவுல் எழுதுறாரு. நீ கிரியா பிரமாணமா விசுவாச பிரமாணமான்னு கேட்கிறாரு. How did you become righteous? By work or by faith in kekrar? It's a very deep question. சத்தியமா சொல்ல போனா 25 வயசுக்கு அப்புறம் தான் நான் பைபிளை நேசிச்சு வாசிக்க ஆரம்பிச்சேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் பிரேயர் உண்மையாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கிரேஸ்ல இருக்க பிரேயர் வேண்டான்னு சொல்றாரு. Ask my wife how long I pray. Ask my friends. அது வந்து But again, நான் வந்து கிரேஸ் பேசுறதுனால I don't want to boast upon my prayer life. I boast upon the relationship that I have with God. Now I'm having a meaningful relationship with God. Old Testament is full of law and demands. New Testament is full of grace and supplications. God supplies your needs and you have been made righteous. இது வந்து ஒரு இதுல இந்த இன்டர்வியூல நான் உங்களுக்கு சொல்றேன், பட் இது வந்து புரிந்து கொள்றதுக்கு பைபிள் அவங்க வந்து நல்லா படிக்கணும், தெரியும். சோ 2015ல நான் கிரேஸ்க்கு வரேன். அப்ப நான் கிரேஸ் பேசும்போது நல்லா கவனிங்க, ஹைப்பர் கிரேஸ்னு இவங்க எதை கோட் பண்ணுவாங்கன்னா நீ பாவம் செய்யலாம், யூ கேன் சின் அப்படின்னு சொல்லப்படுறதா ஹைப்பர் கிரேஸே. ஆனா இவங்க நான் பேசுறதே ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. I never encouraged sin, but I never stop a sinner from going to the presence of God. You got it? Got it. That's the difference. நான் பாவம் செய்ய சொல்லவே இல்லை யாருமே. அது எப்படிங்க நான் இவ்வளோ பெரிய கிறிஸ்டியன் வேர்ல்டு, நானும் ஒரு சர்ச்சில் வளர்ந்துருக்கேன், நான் மேடையில போயிட்டு தம்பி நீங்க பாவம் செய்யலாம்னு சொன்னா அது வரவேற்கப்படுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசாட்சி ஒத்துக்கிடுமா? நோ நோ நோ. ஹைப்பர் கிரேஸ்ன்ற டேர்மே யூ டூ யூ கண்டினியூ சின் தான். பட் மை பைபிள் சேஸ் யூ ஆர் பார்ன் ஆஃப் காட் அண்ட் யூ கேனாட் கண்டினியூ சின். 1 யோவான் 3:9 வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது. இங்கிலீஷ்ல சொல்லி யூ கேன் நாட் கண்டினியூ. நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் அகெயின் டேக் யூ பேக் டு தி பிரசன்ஸ் அண்ட் கரெக்ட் யூ. நான் கிரேஸ் பேச காரணமே கிரேஸ் இஸ் த ஒன்லி ட்ரூத். ஸோ நான் வந்து பிரமாணத்தை அதுக்கப்புறம் தான் படித்தேன். பைபிள் காலேஜ்ல நான் படிக்கல. 2015க்கு அப்புறம் தான் நான் பிரமாணம்னா என்னன்னு படிக்கிறேன், மோசேயின் ஆகமங்கள்னா என்னன்னு படிக்கிறேன், தீர்க்க தரிசனங்கள்லாம் என்னன்னு படிக்கிறேன். இயேசு சொல்றாரு, மோசேயின் ஆகமம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் என்னை குறித்து அளவா பேசி இருக்குது. சோ நம்ம இதுல ஏதாவது ஹைலைட் பண்ணணும் சிஸ்டர் ஷாரன். ஆண்டவர் சொல்றாரு என்னை குறித்து, எல்லாமே என்ன குறித்து தான் பேசியிருக்குன்றாரு. ஜீசஸை க்ளோரிஃபை பண்றதுதான் கிரேஸ் டீச்சிங். ஜீசஸ் உடைய ஒர்க்கை ஜனங்கள்கிட்ட போய் சொல்றதுதான் கிரேஸ் டீச்சிங். இன்னைக்கு எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இல்லாம ஐ கேன் ப்ராஃபஸை, ஐ கேன் டூ ஹீலிங், ஐ கேன் கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் எனி டைம் and I am always in the relationship with Father. சத்தியமா சொல்ல முடியும், கிரேஸ் பேசறதுக்கு முன்னாடி I was a fake Christian. Today I am a real Christian. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் வசனம் அதான் சொல்லுது. இன்னைக்கு நான் உள்ளதை உள்ளதுன்னு சொல்றேன். இன்னைக்கு தான் நான் வந்து குற்ற மனசாட்சி இல்லாம, ஒரு கில்ட்டினஸ் இல்லாம ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஸோ கிரேஸ்ன்னு நான் டீச் பண்றதே இட் டேக்ஸ் பீப்புள் மோர் க்ளோசர் டு காட். யூ காட் இட்? ஆண்டவரை ஜனங்களை ஆண்டவர் பக்கத்துல அதிகமா கொண்டு போறதுதான். சோ கிரேஸ் இஸ் தி ஒன்லி ட்ரூத். நிறைய பேர் சொல்லுங்க ஹைப்பர் கிரேஸ் பேசுறீங்க. அப்ப நான் கேக்குறேன், அப்ப நீங்க ரைட் கிரேஸை பேசுங்க. என்னை வந்து நீங்க தப்பா சொல்றீங்கல்ல. பட் யூ ஆல்சோ நோ பைபிள் கிளியர்லி சேஸ் யூ ஆர் நோ மோர் அண்டர் த லா. Romans 6:14 சேஸ் யூ ஆர் நோ மோர் அண்டர் த லா, பட் யூ ஆர் அண்டர் கிரேஸ். அண்ட் சின் shall have no dominion over you. என்னன்னா நம்ம சின் கான்சியஸ்ல இருந்து சன் கான்சியஸ்க்கு வரணும். பாவத்தை 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 பேசுறதுனாலதான் இன்னும் போராடிட்டே இருக்கு சபை. People know what is sin. People know what is wrong. Of course, வசனம் சொல்லுது அந்நாட்களில் பிரமாணங்களை உங்க இருதயத்துல எழுதுவேன்னு சொல்றாரு. ஒரு தப்பு பண்றதுக்கு மேலே சிஸ்டர் ஷேரனுக்கு எது தப்புன்னு தெரியும், எனக்கும் தெரியும் எது தப்புன்னு. சின் கான்சியஸ்ல இருந்து பாவம் என்கிற மென்டாலிட்டில இருந்து அவங்க வெளியே கொண்டு சன் கான்சியஸ் ஆன் இயேசுவை குளோரிஃபை பண்ண 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 நான் சொல்றேங்க sin will lose its hold on you. நான் வந்து ஹைப்பர் கிரேஸ் பேசல, ஐ எம் பிரீச்சிங் ரைட் கிரேஸ். So I never encourage sin, but I never stop the sinner from going to the presence of God. One, அதாவது prosperity குறிச்சு, prosperity is a part of the gospel. You tell me in one place where Jesus left a poor as a poor. He always blessed them. Yes. வலையை நிறைச்சார். பழைய ஏற்பாட்டுல வாசிங்க, ஆபிரகாம் செல்வந்தன் வசனம் சொல்லுது, வெல்தி மேன். ஈசாக்கு வசனம் சொல்லுது, God blessed Isaac until this man grow rich and become, பாருங்க, grow rich and become very wealthy. Wealth is from God. I never say worship money. I always say worship God and God will provide money. இல்லையா? சோ நம்ம வந்து மணி இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், காட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வென் ஐ சே மை டாட் இஸ் பிரிங்கிங் மீ அ கிஃப்ட், கேன் பீப்புள் சே கிஃப்ட் மை அட்டென்ஷன் இஸ் ஆன் த கிஃப்ட்? நோ நோ. எங்க எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் கொண்டு வராருன்னா அதுல கதாநாயகன் யாருங்க? எங்க அப்பா தானே. உங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாருன்னா கதாநாயகன் ஆண்டவர் தான். ஆண்டவர் 2 Corinthians 8:9 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, நீங்க பேலன்ஸ் ஆகும்படி கிடையாது, நீங்கள் கடனில் இருந்து வெளிவரும்படி கிடையாது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். He became poor so that you all become rich through his poverty. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் இட் ப்ரோ. கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கு நிறைய பேர் பதில் கிடைக்குமான்னு பார்த்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க அவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் இட். அண்ட் அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஜஸ்ட் a bit of a background. This will help you in explaining us in detail. எப்பவுமே worship உடைய ஃபார்மேட் சேமா இருந்ததே இல்லை. நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நியூ டெஸ்ட்மெண்ட், 15th century, 19th century, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆர் கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, worship style constant-ஆ இருந்ததே கிடையாது. Hope you was also will agree with me, but when you worship along with congregation, you probably go to the edge where worship-க்கும் performance-க்கும் ஒரு battle மாதிரி ஆயிடுது. Where like performance கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுன்னா worship affect ஆயிடும், where worship கொஞ்சம் overdo ஆயிடுச்சுன்னா performance affect ஆகுது. So என்னோட question என்னன்னா, how do you manage it? Or John Jebaraj worship nale only dance and music தானா? Thank you so much. நான் ஒவ்வொண்ணா clarify பண்ணிடுறேன். நிறைய எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய சேலஞ்ச்னா, என் முன்னால உட்கார்ந்துருக்க காங்கிரிகேஷன்ல 70% வந்து எல்லாமே 80s கிட்ஸ் கிடையாது, எல்லாம் 50s கிட்ஸ். ஸோ அவங்க எல்லாமே பார்த்து வளர்ந்த ஆராதனைகள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதம், நிக்கணும், கை தூக்கணும், பாடணும், அமைதியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்த அவங்களுக்கு வந்து இந்த வைப்ரண்ட் வர்ஷிப்லாம் கட்டாயம் பார்த்தா ஒரு மாதிரி they'll feel out of place. என்னடா வேற எதையோ எங்கேயோ வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய க்ரௌடு இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்றாங்க. பெரிய வயதானவர்களும் நிறைய பேர் நம்ம வந்து ஆடிட்டுலாம் இருக்கிறாங்க. சரி, அதாவது நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டு போனீங்கன்னா அது வந்து இட் வில் பி அ பேட்டில் பிட்வீன் வர்ஷிப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டில் ஆகுமா அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிடாது. இதை நான் எதிர்க்க சொல்றேன்னா யாரையும் குற்றப்படுத்த சொல்லலை, எந்த கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்கறோம். இயேசுவே சொன்னாரு, வெளி தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்யாதிருங்க, கனிகளின்படி நியாய தீர்ப்பு செய்யுங்க. இப்ப நம்ம பார்க்கிற நீங்க ஃபேஸ் பண்ற ஜெனரேஷன் இருக்கு பாத்தீங்களா, வந்து நம்ம எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது ஃபியூச்சர் மைண்டடா இருந்தா, என்ன பொறுத்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற எல்லா ஐடியாஸுமே இட்ஸ் அபவுட் தி ஃபியூச்சர் தான். ஆண்டவர் பண்ற எல்லா பிளானுமே ஃபியூச்சரை மனசுல வச்சுதான் பண்ணிட்டே இருப்பாங்க. என் காங்கிரிகேஷன் வந்து இட்ஸ் அ மிக்சட் காங்கிரிகேஷன். எனக்கு முன்னால வந்து 50s கிட்ஸ் உட்காந்துருக்காங்க, 80s கிட்ஸ் உட்காந்துருக்காங்க, 2000க்கு அப்புறம் பிறந்த கிட்ஸ் உட்காந்துருக்காங்க. சோ நான் இவங்களை எல்லாருமே பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா என்னுடைய வேலை என்னன்னா என்னுடைய வேலையை அவங்களை கனெக்ட் பண்ற வேலை தான், ஆண்டவர் கூட கனெக்ட் பண்ற வேலை. சோ நீங்க என் வர்ஷிப் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் வர்ஷிப் ஃபுல் டான்ஸ் கிடையாதுங்க, என் வர்ஷிப் வந்து ஃபுல்லா அப்படிலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் பிரைஸ்ல ஐ ஆல்வேஸ் டான்ஸ், அ டான்ஸ் மேண்டட்டரினா when you walk in the revelation of the word you cannot control yourself in the presence of God. Now vandu every time I read a word alla or I get a revelation, I express it, and dance is just an expression of my gratitude towards God. Nadanam endru naan aandavarukku nere velipaduthukra express pandra oru nandri dhaan. So and aaradhanila vandu praise songs paadu, worship songs நம்ம ஆடுறது கிடையாது. ஸ்லோவா பாடி ஆண்டவரை குதிக்கும் போல யாரும் ஆடுவோமா? கிடையாது. ஸ்லோ சாங்ஸ் நம்ம இதே தான் போகும். அதுக்கப்புறம் ஹீலிங்ஸ் நடக்கும், நான் ப்ராஃபசிஸ் சொல்றேன், மிரக்கிள்ஸ் நடக்கு, டெஸ்டிமனிஸ் வருது, அதுக்கப்புறம் பிரசங்கம். ஸோ 2 மணி நேரம் கூட்டத்துல 15 நிமிஷம் நான் ஆடி ஆண்டவரை துதிக்கிறேன், பாக்கி 1.25 மணி நேரம் ஆராதனை அமைதியா தான் போகுது, பிரசங்கம் போகுது. பிரசங்கத்துல கூட நம்ம ஆட்கள் கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டான்ஸ்ன்ற செக்மெண்ட் வந்து ஒரு 10 minutes தான். ஒருவேளை ஃபுல் பிரைஸாவே இருந்து ஃபுல்லா டான்ஸா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஆராதனைன்றது we don't have a fixed format. முதல் 10 நிமிஷம் அமைதியா வேகமா பாடுங்க. முதல்ல சர்ச்சஸ்ல எல்லாம் இருந்துச்சு, முதல் 2 பாட்டு வந்து உட்காந்து பாடுவாங்க, அப்புறம் 3ஆவது பாட்டு ஃபாஸ்ட் ஆகும், 4ஆவது பாட்டு டெம்போ அடி பிடிச்சிட்டு போகும், கையில ரத்தம்லாம் வரும், 5ஆவது பாட்டு நானும் கொட்டு அடிச்சிருக்கேன் சர்ச்சில், கை வலிக்கும் அப்படியே வச்சு மறுபடியும் அடிச்சுட்டு இருப்பேன். டெம்போனா கீபோர்ட்ல போட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அது ஒரு ஃபார்மேட்டா இருந்துச்சு, அண்ட் பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள். ஆமாவா இல்லையா? அதுக்கு முன்னால அப்படி கிடையாது. நீங்க வந்து 19th century அப்படிலாம் இருந்துச்சா? இல்லையே. 20th century, இப்போ 21st century தான் எல்லாம் மாறுது. இப்போ சர்ச்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ சென்னையிலே நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டிகேட்லயும் வந்து ஃபார்மேட் மாறிட்டே இருக்கு. இது அப்டேட் பண்றதே ஆண்டவர் தான், அப்டேட் பண்றதே ஆண்டவர் தான். ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நம்ம ஒரு ஆளை தப்பா பார்த்தோம்னா எல்லாம் தப்பா தான் தெரியும், அவங்கள நல்லதா பார்த்தோம்னா நல்லதா தான் தெரியும். ஸோ 10 நிமிஷம் நடத்தப்படுற டான்ஸ் மட்டும்தான் எங்க வீடியோவாக்கப்பட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுது. மற்ற வர்ஷிப் வந்து பாருங்க, ஹீலிங்ஸை பாருங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், சரி இவ்வளவு பேசியும் எதுக்கு ஜனங்கள் மறுபடியும் கூட்டத்துக்கு வராங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே அட்டன் பண்ணி பிளஸிங்ஸை ரிசீவ் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும். ஸோ அட்டன் பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே பிளஸிங்கை ரிசீவ் பண்ணவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எல்லா மீட்டிங்கும் டான்ஸ் ஆனால் கிடையாது, எல்லா மீட்டிங்லையும் டான்ஸ் ஆடுறது கிடையாது. எப்போல்லாம் என் ஸ்பிரிட் துள்ளுதோ அப்போல்லாம் நான் துள்ளிடுவேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ ஃபார் அட்ரெஸிங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், பட் ஆஸ் யூஷுவல் ஜான் ஜெபராஜ் ஸ்டைல் யூ அட்ரெஸ்ட் இட் ஆல், அண்ட் ஐ பிலீவ் லாட் ஆஃப் கிளஸ்டர்ஸ், சந்தேகங்கள் விச் ஆர் கிளியர்ட் நவ். தேங்க்யூ. Yeah, so I have another surprise for you now. Yaarna paathiralama? Ayyo, enna kudutte irkeenga surprise. Okay, yaarna paathirala. So bro, you can turn to the screen. Okay, so here we have Pastor John Jebaraj, Amma and Appa as special guests. Thank you auntie and uncle for joining us. Yes. So eppadi irkeenga uncle, auntie? Nalla nalla ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. சோ அங்கிள், உங்களுக்கு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். உங்க மகனை ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற மாதிரி இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. சோ இந்த தருணத்துல ஜான் ஜெபராஜ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் இவ்வளவு அவனுடைய கிருபையினால அவனை உயர்த்தி வச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவன் வந்து சர்ச்சில் தான் இருப்பான், பெரும்பாலும் வீட்டுல இருந்து விட சர்ச்சில் தான் பெரும்பாலும் இருப்பான். காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருப்பான். 13 வயசுலேயே அவன் எல்லாமே ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கீபோர்ட்லாம் அவனை வந்து கிளாஸுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பல, கீபோர்ட் அவனாவே போய் கீபோர்ட்லாம் கத்துக்கிட்டான். இது வந்து ஆமா இவ்வளவு தூரம் உழைச்சி ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. பாடம் எழுதிட்டு அப்படிதான் அவனை காலேஜுக்கெல்லாம் அனுப்பி லிட்ரேச்சர் இருக்கிற காலேஜ்லாம் அவன் படிக்க வைக்கல. ஆண்டவர் அவனை பேசி வச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய உயர்வு இவ்வளவு தூரம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் வளர்ச்சியை கண்டு சில பேர் ஏதாவது பேச சொன்னாலும் அதை நாங்கள் பொருட்படுத்திக்கிடாது. எங்கிட்ட அவன் சொல்லவும் மாட்டான். அவங்களுடைய வளர்ப்பு அப்படி. நாங்கள் அப்படி இந்த மாதிரி வளர்த்துருக்கோம். அவங்க பொறுமையா இருப்பா, இதுதான் அவன் எல்லாத்தையுமே அப்படிதான் இருப்பான், ஜோவியலா இருப்பான். அவன் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கும், வீட்லேயும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி, உறவினர்கிட்டையும் சரி. ஜபா வந்துட்டாலே அப்படியே களைகட்டி தான் இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி கிராமத்துல வந்து இதான் பேசுவான், அந்த கிராம பாஷையெல்லாம் பேசுவான். ஆனா நாங்கள் வந்து சும்மா நினைக்க மாட்டோம். இப்பவும் அதனாலதான் அவன் வந்து ஜாலியா இருக்கான், பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனை ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, அவனுடைய அன்பு அவன்கிட்ட இருக்கு, இப்போ அவனுடைய கனவும் தலைமையில இருக்கு. அவனுடைய அவருடைய கிருபை தான் இவ்வளவு வேசி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். ரொம்ப பிளஸ்டா இருக்கு கேக்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஜான் ப்ரோ, அப்பா யா so happy, thank you so much for the surprise. So ஆண்டி, உங்க மகன் சார்பா அவருடைய வியூவர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் எல்லா வியூவர்ஸுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அவனுக்கு சாதகமான வியூவர்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கிறாங்க. அவனுக்கு வந்து எல்லாருமே வந்து அவனுடைய வளர்ச்சியில உண்மையிலேயே எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. நிச்சயமா அது எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, இந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு, அதுல எல்லாருமே இன்னும் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் அவனோட எல்லாருமே இணைந்து இருந்து இன்னும் கடைசி வரையிலும் அவனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். எல்லாருக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஆண்டி, கண்டிப்பா ஆண்டி நீங்க சொன்னது ஜான் ஜெபராஜுடைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க செய்வாங்க. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். அவங்க கொடுத்த நல்ல இதுக்காக எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்க பிள்ளைய நாங்க அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கிறோம். உண்மைதான் அது. எங்க அம்மா அடிக்கடி சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வசனம். வசனம்னா பைபிள்ல கிடையாது, உலகத்தின் ஒரு மொழி அது. அது அவனை பெற்றெடுக்கும் போது இவன் வந்து ஒரு ஆண் மகன், அதுல பெருமை கொள்றதை விட ஒரு அம்மாவுக்கு வந்து அவன் வளர்ந்து எல்லாரும் அவனை பத்தி பேசும்போது அதுல கிடைக்கிற பெருமை தான் உண்மையான பெருமைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அது சாத்தியமாயிட்டு இருக்குது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஸ்பெஷலி இந்த ஹர்ட்ஸு அப்புறம் அந்த குறை சொல்றது எதுவுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். காரணம், நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணா அவங்க ரொம்ப அது as a parent they will react as a parent. அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். That's so nice, nice to hear bro. Thank you uncle and auntie join பண்ணி இந்த ஷோவை ரொம்ப ஸ்பெஷலா ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப thanks. Thank you so much bro. எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, you are rich, trendsetter, stylish and you always talk about Rolls Royce, private jet அந்த மாதிரி big stuffs தான் பேசுவீங்க அப்படினு. ஆனா உங்களுக்கும் ஒரு struggle background இருக்கு, because I've heard in one of your testimonies. So can you share something idvaraikum yarku share panada struggle story engalukaga? And my intention to ask you this question is not to hurt you, but I believe through your struggle story definitely nariya perku idu inspiring ah irukapodu. So please, till the age of 25 I only struggled in my life. So 25 varsham struggle mattum dhaan naan paathukuren. Nalla saapadu kedaiyadhu, nalla veedu kedaiyadhu. Till the age of 25 we didn't have a toilet at home, no bedroom, we all sleep in one single room. Appo and toilet ku and varsel vikanum common toilet ku. Appo and nalla buses la pogala, AC enna theriyadu, refrigerator enna theriyadu, washing machine enna theriyadu, engalukku TV enna theriyadu. So vaalkiyila na இது இந்த 32 வருஷத்துல 25 வருஷம் நான் கஷ்டம் தான் பட்டிருக்கேன். ஐ ஹவ் ஒன்லி ஸ்ட்ரகிள் தான். 25 years ஆஃப் ஸ்ட்ரகிள் தான். சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போகும்போது நாங்க மட்டும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு போவோம், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போவோம். எத்தனை பர்த்டேஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியல அப்பா அம்மாவால். கடன்காரங்க வீட்டுல வந்து வாசல்ல நிற்கும் போது அந்த பெயின், அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள சத்தம் போடும்போது, எங்க அப்பா அம்மா வந்து அவங்க மேல கை கட்டி நிற்கும் போது as a son எனக்குள்ள எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். நான் கேட்ட ட்ரெஸ் இல்லை, நான் கேட்ட காலேஜ் போக முடியல, ஒரு சைக்கிள் வாங்கி தர முடியல, பைக் வாங்கி தர முடியல. ஆல் ஸ்ட்ரகிள் தான், ஸ்ட்ரகிள் மட்டும்தான். இன்ஃபேக்ட் பைபிள் காலேஜில் எத்தனையோ முறை எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பிகாஸ் ஆஃப் மை அப்பியரன்ஸ், பிகாஸ் ஐ டிட் ஹாவ் அ குட் ட்ரெஸ், ஐ வாஸ் ரிஜெக்டட். சில இடத்துக்கு என்னை चलो चर्चेस அந்த சண்டே மட்டும் என்னையே குயிட் பண்ணிடுவாங்க, வேண்டாம் இதை வேற யாராவது கூட்டு போயிடலாம், ஏன்னா ஐ டென்ட் ஹேவ் அ குட் ட்ரெஸ். மற்ற எல்லாரும் சூட் போட்டு போவாங்க, நல்ல பேண்ட் ஷர்ட் இன் பண்ணி ஃபார்மல்ஸ் போட்டு, எனக்கு ஃபார்மல்ஸ் ஒரு கேட்டகரியே கிடையாது, ஏதாவது கடன் வாங்கி போடுவேன், கிளிஃபர்ட்டை கடன் வாங்கி போடுவேன், இல்லை வேற வாங்கி போடுவேன். ஸோ எனக்கு அது தெரியும் போது இப்போ நான் எனக்கு வந்து அந்த ரியல் பெயினை மறுபடியும் நான் கொண்டு வர முடியாது, பட் ஹோப் யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ வுட் ஹவ் கிரைட் ஸ்வெப்ட் இன் மை ரூம். ஒரு ட்ரெஸ் இல்லையா ஆண்டவர் எனக்கு, ஒரு பேண்ட் ஷர்ட் இல்லையா ஆண்டவர் எனக்கு, அதெல்லாம் வந்து கொடுமை, கொடுமைன்னா வேற லெவல் கொடுமை. அது அம்மா அப்பா வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது எங்க சித்தப்பா வந்து அவருக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கு, நோ ப்ராப்ளம். வந்துட்டு எங்க அம்மா வந்து சத்தம் போட்டிருக்காரு, நீங்க எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்கீங்க, உனக்கு நல்ல சேலெல்லாம் போடு, நல்ல சேலை உடுத்துற, நீட்டிட்டு போற, எங்க ஊர்ல அப்படிதானே பேசுவாங்க, போற நீ பேக் எல்லாம் மாட்டிட்டு போற. எங்க அம்மா சாதாரண ஒரு வேலைக்கு போவோம், 5,000 rupees சேலரி வேலைக்கு பண்ணிட்டு இருக்கு, நீ புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக்னா எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போடு, காசு இருக்கான்னு கேட்கல. ஆனா உடனே ஒன்று சொன்னாரு, எங்க அப்பாவை பார்க்க வந்த 2-3 பேர் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து, இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் திருப்பி கடையில கொண்டு கொடுத்தா அதுல வர காசை வாங்கிக்கணும். ஜஸ்ட் இமேஜின், இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்து ஜான் ஜெபராஜ் வந்து ரிச்னஸை பத்தி பேசுறான், ரோல்ஸ் ராய்ஸை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு வரிச்சு கட்டிட்டு வர்றாங்க. டேய், நான் 25 வருஷம் கஷ்டப்பட்ட எனக்கு தாண்டா தெரியும், 25 வருஷம் நான் என்ன நிலைமையில இருந்தேன், நாயை போல ட்ரீட் பண்ணப்பட்டேன், ஒரு வேலைக்காரனோட வேலைக்காரன் கூட சொல்ல முடியாது, ஒரு அடிமையை போல நான் ட்ரீட் பண்ணப்பட்டேன். சொந்தக்காரங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா என்னையும் என் தம்பியை மட்டும் கண்டுக்க மாட்டாங்க, மற்ற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தூக்கி கொஞ்சுவாங்க, தாத்தா பாட்டிலாம் எங்களை மட்டும் ஒரு அநாத மாதிரியே பார்ப்பாங்க, எங்களை எங்களுக்கு பத்திரிக்கை வராது. How many struggles? Many, 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 many. So, அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் அப்புறம் லேட்டரா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஆண்டோருடைய தப்பு இல்லை, ஆண்டோரை பத்தி என்கிட்ட யாரும் சரியா சொல்லி கொடுக்கல, அதான் தப்பு. நிறைய பேர் நீங்க கஷ்டப்படணும் அப்போ தான் ஆண்டோடைய அருமை. நான் ஏற்கனவே 25 வருஷம் நொந்துட்டு தான் வந்திருக்கேன், இனிமேலாம் என்னை வாழ விடுங்க அப்படிதான் சொல்லணும் அவங்ககிட்ட. நான் 25 வருஷம் வறுமையை பார்த்து வந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தோம், எங்க அம்மா அப்பா இப்போ இல்லை, எனக்குலாம் ஞாபகம் இருக்கு. ஒரு நாளா நானும் எங்க அப்பா அம்மா வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டேன், ஏன் எங்களை பத்திங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ நீங்களாம் ஏன் உயிரோட இருக்கீங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க, எதுக்கு தெரியுமா, எங்க அப்பா அம்மாவில எங்களுக்கு பரோட்டா வாங்கி கொடுக்க முடியல. பரோட்டா பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்பா ஏதோ பரோட்டா வாங்கி கொடுத்து அவன் எங்களை பார்த்து எங்க அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்தாரேட்டான். திருப்பி நாங்க எங்க அப்பாட்ட போய் பரோட்டா வாங்கி கேட்டாங்க, பரோட்டா 50 பைசா 50 பைசே, இல்ல காசு இல்ல. எங்க அப்பா அம்மா இல்ல இல்லாட்டா அழுதுருப்பாங்க, நீங்க ஏக்கு என்னை வளர்த்தீங்க, ஏக்கு என்னை பெத்தீங்கன்னு கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றேன்னா க்ளோரியா இருக்குங்க, ஆண்டவருக்கு தானே. அதே ஊர்ல டாய்லெட் இல்லாம வரிசையில நின்னவன் அதே ஊர்ல 10 வீடு கட்டினான்னா யாருக்கு க்ளோரிங்க, என் ஆண்டவருக்கு தானே. கோர்ஸ் என் குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் ஃபிளைட்ல போனதே கிடையாது, நான் எல்லா ஃபிளைட்ஸ்லயும் போறேன். நான் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கினா என் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கெத்து, என் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய க்ளோரி அது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கேன்னா நான் சொல்றேன், என் ஆண்டவர் இனிமேல், அதாவது என் ஆண்டவர் என்னை பாவர்ட்டியில வைக்கிறதுக்காக அழைக்கல, ஹி கால் மீ டு பி ரிச் அண்ட் தட் இஸ் வை ஹி பிகேம் புவர். ஸோ அதனால அடுத்த ரெஸ்ட் இருக்கிற லைஃபை நான் ஒரு பிளஸட் லைஃபா வாழ்ந்து என் ஆண்டவருக்கு ஒரு நற்பெயரை கொண்டு வரும். தட் இஸ் மை ஒன்லி இன்டென்ஷன் அண்ட் காட் நோஸ் இட் அண்ட் காட் இஸ் ப்ரொவைடிங் இட் ஆல்ரெடி, கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட் ப்ரோ. Thank you. Blessing, many blessings. And இந்த क्वेश्चन நான் கேட்டே ஆகணும், உங்களுடைய சில வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன், இன்ஃபேக்ட் நிறைய வியூவர்ஸும் பார்த்திருப்பாங்க. அந்த வீடியோஸ்ல நீங்க சீனியர் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் மரியாதை குறைவான வார்த்தைகளால பேசிருக்கீங்க, அத பத்தி இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் அதை சார்ந்த இன்னொரு கேள்வியும் இருக்கு, நிறைய பேர் இதை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் as a whole எல்டர்ஸ் பெரியவங்கள மரியாதை கொடுக்க மாட்டாருன்னு ஒரு வியூ இருக்கு, what do you want to say about this? Wonderful. First of all, I deny that accusation. முதல்ல அந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறேன். காரணம், நான் வந்து மூத்தவங்களை மதிக்கிறேனா இல்லையா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். நான் மூத்தவங்களை மதிக்கிறேனா இல்லையான்றது நீங்க என்னை சுற்றிலும் இருக்கிற மூப்பர்கள்ட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னை சுற்றிலும் நிறைய எல்டர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அங்கிள்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ், பாஸ்டர் பால் தங்கையால இருந்து, பால் தினகரன் அங்கிள்ல இருந்து, I'm happy to use their names. You can, people should know. Nariya pastors. I personally encourage them, and I respect them. I respect their words. I respect their decisions also. So nariya kootangalukku na chela edathukku poga koodadunu kuda enakku chela oolengal pesirukanga. Okay, to honor you, I will cancel the meeting now. So elders madikirana illaiyanradha first enna sutil irukku elders la kettadhan theriyum. I respect them. I honor them. I value them also. Adutha ஊழியர்களை நான் தப்பா பேசணும். அகைன் நான் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மேட்டர் சொன்ன பாருங்க, இந்த டிஃபைம் பண்றதுக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டா வச்சதுல இவர் வந்து ட்ரெஸ் போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, இவர் வந்து ஹைப்பர் கிரேஸ் பேசுறாருன்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க கொண்டு வந்து ஊழியர்களை தப்பா பேசுறாரு. நான் ஊழியர்களை தப்பா பேசல. என்னை குறித்து அநேகர் ஃபேஸ்புக்ல தரைக்குறைவா எழுதுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொய்யான்னு சொன்னதும் வெண்ணன்னு சொன்னது இதெல்லாம் 2016 நடந்தது, 2016 நடந்தது. எதுக்கு சொன்னேன்னா என்ன குறிச்சு ஒருத்தர் வந்து let me be frank here, அவர் வந்து என்ன எழுதினா son of a prostitute எழுதினார் ஃபேஸ்புக்ல. அப்போ அது அந்த கோவத்துல தான் நான் வந்து அவர் அது ஆராதனை எப்படி நடத்த வேண்டும், ஆராதிப்பது எப்படி, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி ஆராதிச்சோம், நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டோம், நாங்க இப்படிதான் போனோம், இன்னைக்கு வந்து கள்ள ஆராதனை பண்ணுறான் வேசியின் மகன் அப்படின்னு அடிச்சிருந்தார். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், just forget about Christianity, forget about a worship leader, pastor. As a human being, what will be my reaction? What do you expect from me? ஒருத்த வந்து நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்கன்னா என்னை வந்து பப்ளிக்ல ஒருத்தன் வேசியின் மகன் சொல்றான். அப்போ நான் ஒன்னு சொன்னேன், டே ஆராதனை நடத்துவது எப்படி, அதை நீ எனக்கு அதெல்லாம் கதை சொல்லாது, நீ எவ்வளவு கதை சொன்னா நான் பாட்டுக்கு போடா கோயான்னு போயிட்டே இருப்பேன். ரெண்டாவது நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இட்ஸ் அ காமெடி வேர்டு, எங்க ஊர்ல யூஸ் பண்ணுவாங்க போடா கொய்யான்னு. அதை தூக்கிட்டு அதை ஒரு ரீசனா பயன்படுத்துறதுக்கு இந்த கூட்டம் வந்துட்டு இருந்தா வெரி சேட் டு see these people and their maturity. அடுத்து வந்து எல்டர்ஸை மதிக்கிறது இல்லை. ரெண்டாவது இவங்க அதாவது நான் வந்து 2016ல பேசின சில வீடியோஸ் இவங்க 2017 அப்புறம் அப்படியே இன்டர்பிரட் பண்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், 2016 தான் நான் போடா கொய்யான்னு சொன்னது, 2017 தான் சில ஊழியர்கள் என்னை பத்தி பேசுறாங்க, குறிப்பா அந்த அகஸ்டின் ஜெபராஜ் அவர் பேசுறாங்க. அப்போ இவங்க என்ன எப்படி இன்டர்பிரட் பண்ணாங்கன்னா, ஜான் ஜெபராஜ் அகஸ்டின் ஜெபகுமாரை கொய்யா என்று விட்டார், மூத்த ஊழியர்களை அழைச்சிட்டு விட்டார். என் கேள்வி, எங்க 2016 நான் பேசினது 2017 தான் இவர் என்ன பத்தி பேசுறாரு, இந்த வீடியோ 2018 ரிலீஸ் பண்றாங்க, நான் அவரை தான் பேசுறேன். How is it possible? இது யார்கிட்ட போய் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும்? I'm always being quiet. ஏன்னா எனக்கு தெரியும் the greatest judge above me, he knows everything. அதனால நான் அமைதியா இருக்கிறேன். பிகாஸ் as a sister in Christ, நீங்க இந்த இன்டர்வியூல கேட்டதுன்னா அதை விளக்கி சொல்றேன். 2016 நான் வேற ஒருத்தர் அட்ரஸ் பண்ணதை 2017 அவர் பேசுறாரு, 2018 நான் இவரை தான் பேசுறேன்னு போடுறாங்க. அப்ப இது எப்படி அர்த்தமாகும்? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சு, வெண்ணன்னு சொன்னதோ கொய்யான்னு சொன்னதோ. ஸோ எவ்வளவு கெட்ட வார்த்தை சிஸ்டர் ஷேரன், நீங்க இந்த வந்து கட்டாயம் அது போட்டே ஆகணும். Many pastors who act holy, many people who write bad about me and my ministry and act holy in their Facebook pages, they have sent filthy words in my private messages, attacking my wife, attacking my son, attacking my mother. இவ்வளவு தைரியத்தை யார் இவங்களுக்கு கொடுத்தது? ஜான் ஜெபராஜா பேசலாம், யாருனாலும் பேசலாம்னு ஒரு சில வயசான ஊழியர்கள் பேசினால நேத்து பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம்லாம் பேசிட்டு இருக்கு இல்ல. ஐ cannot accept it. I cannot accept it. I'm being quite, of course, to be frank, நான் சொல்றேன் அவங்க சைட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ், அவங்க பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு எல்லாமே தெரியும். பட் ஈவன் நவ் ஐ வில் சே, ஐ வில் நெவர் ஓபன் இட். I want to set my heart right with God. நான் அவங்க செஞ்ச தப்ப, அவங்க பிள்ளைகள் செஞ்ச தப்ப நான் சொல்லவே மாட்டேன். பட் ஒன் திங், இவ்வளோ போராட்டத்தை பார்த்தும் நாங்கள் அமைதியா போக காரணம் எங்க ஆண்டவர் எங்களை பார்த்துக்குவார், எங்களை வழி நடத்துவார். எவ்வளோ கலகத்தை உண்டு பண்ணாங்க தெரியுமா? நான் பேசினது அப்படியே இன்டர்பிரட் மெசேஜ். அது என்னன்னா, நீங்க செஞ்ச தப்ப சொன்னா கூட உங்களுக்கு கோவம் வராதுங்க, நீங்க செய்யாதத தப்பு தப்புன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் இல்ல? அதுதான் நடந்துச்சு. ஸோ நிறைய மேட்சஸ் இருக்கு. பட் ஆனா நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், மூப்பர்களை மதிக்கலன்னு சொல்லி அந்த டிஃபைம் பண்ற கூட்டத்துக்கு நான் சொல்ற விஷயம், எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். நாளைக்கு உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தான் யூ வில் நோ வாட் ஜான் ஜெபராஜ் went through. But I pray that God will protect your children also. Yes. Thank you bro for clarifying it. So kandipa vandu ellarku reach aayirkum, so your answer kandipa definitely reach aayirkum people ku. Thank you for it. One last question. Recent neenga Hindi song release panirkinga, so are you planning to take your ministry to north? We are already doing it in north. Okay. நாங்க ஏற்கனவே பாம்பேல மீட்டிங்ஸ் நடத்திட்டோம், 3-4 மீட்டிங்ஸ் நடத்திட்டோம், அப்புறம் டெல்லியில மீட்டிங் நடத்திட்டோம், அப்புறம் வந்து கோவால மீட்டிங் நடத்திட்டோம். So next we are planning, actually our next target is north India தான். Me and prophet Tijo Thomas அங்க நிறைய மீட்டிங்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நான் அங்க போகும்போது என்னுடைய தமிழ் பாட்டை நான் பாடினேன். இன்ஃபேக்ட் டிஜோ தாமஸ் சொன்னாங்க நீ என் கூட வந்துருன்னு சொன்னாங்க. நாங்க டெல்லி போயிருந்தோம். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஒரு 2000 பேர் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு முன்னால ஒரு ஹிந்தி வர்ஷிப் லீடர் நடத்தினார், அதனால நடத்தினாரு, ஒரு பிரசன்ஸ் ஃபுல்லா போயிட்டே இருந்துச்சு. டக்குன்னு டிஜோ சொன்னாரு, இவர் எங்க சவுத்ல உள்ள வர்ஷிப் லீடர், இவர் ஒரு பாட்டு பாடுவாருன்ட்டார். நான் என்னத்த பாடுறது, எல்லாம் ஹிந்தி, நம்மளுக்கு தமிழ். அப்போ நான் டிஜோ பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா எனக்கு முடியாது, வாய்ப்பே இல்லை, நான் ஹிந்தி, நான் என்ன பேசுறேன்னே தெரியாது, அனாயிண்டிங் வில் டூன்றாரு, அபிஷேகம் பார்த்துக்கிட்டு போடுறான்றாரு. மைக் எடுத்து பாடினா யுவர் வெளி ஐ லெட் ஃபார் 2 hours சிஸ்டர், 2 மணி நேரம் டெலிவரன்ஸ், பேய் ஓடுது, அற்புதம் நடக்குது. அப்புறம் வந்து ஜனங்கள் எல்லாருமே இந்த ஏழலோக்கிய பாட்டுக்கு ஸ்டேஜ்ல ஆட்டம், அவங்க சேர்ல, நான் சொல்லவே இல்லை, சேர்ல இருந்துச்சுன்னு ஆடுறாங்க. ஒரு மீனிங்ஃபுல் சாங்கை கேட்ட உடனே அவங்க ஹார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஆகுது. ஸோ அப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, பாரு நார்த்ல ஒரு பெரிய டோர் உனக்கு ஓப்பன் பண்றேன், ஜஸ்ட் ரிலீஸ் சாங்ஸ். ஸோ இப்போ ஏழலோக்கிய ஒரு பாட்டு போயிடுச்சு, அதே இட் கேம் இன் ட்ரெண்டிங் No. 7 நினைக்கிறேன் யூடியூப்ல. இட் வாஸ் ட்ரெண்டிங் ஃபார் 5 days ஆக்சுவலி. ட்ரெண்டிங் நான் மீன் பண்றதே we are reaching more, அதான் that is the meaning of it. So we are reaching more people. அடுத்து நம்ம நிறைய லாங்குவேஜ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஸோ நிறைய வரப்போகுது. சூப்பர், பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பண்ணுங்க. இட் இஸ் ஆல் பிளெஸிங் ஃபார் us actually. Amen. Thank you. So thank you. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க, அதுக்காக thank you very much bro. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. One last surprise for you. So bro, நீங்க அப்படியே திரும்பி பாருங்க. Okay, வாங்க ரீமா சிஸ், வாங்க please join bro. Okay, on behalf of Interactions program, we wish you and Rima a blessed 7th wedding anniversary. Thank you so much. Yeah, it's a small gift from us, from Interactions. Thank you. Please go ahead and cut the cake. Oh, wonderful. So, thank you so much, Sister Sharon and Brother Rakesh and Interactions. Thank you so much. This beautiful cake. Thank you. Oh, that's nice. Thank you. Interaction. Okay. Yeah, please go ahead and cut the cake. Happy wedding anniversary. Hello. Anniversary. Thank you so much, sis. Thank you, bro. Hey, pleasure. Happy wedding anniversary. Thank you. May God use you three mightily in the coming days as you step into your 8th year. He's asleep. So thank you. To all the viewers. Thank you, bro. So, Rima, being his wife. Yeah. Can you share something so good about John, bro, which no one knows? Something very good. Actually, he's kind of an open book man. Also, stage like Leo, that's how he is at home. Now, one issue particularly, he's never tired to share God's word. Night 12 மணி 1 மணி கூட, if there are people around us, he'll still sit and share the revelation about Jesus as long as he can, and the energy drop agadu. Wow. 4 மணி 5 மணி ஆனாலும் அதே எல்லாரும், we all will get tired just listening to him. ஆனா அவருக்கு வந்து when he preaches that word அப்படியே ஒரு புது எனர்ஜி வரும். பேசி முடிச்சு பெட்டுக்கு போனாங்கன்னா அடுத்து 10 மணி நேரம் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா அது பேசிட்டு இருக்கப்போ that energy that he gets is that which it surprises me actually. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கூட பழகின ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா he's very loving. His soul is very sweet. அதான் சொல்றேன், soulmatesனா எனக்கு I can கண்ணு முடிந்த இவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஆளு. எனக்குன்னு எஃபர்ட் எடுத்து he has done so much. அது நான் அதான் only if you get to know him personally you know. Okay, so bro, நிறைய பேசிட்டோம் and we have come to end of the show. So would you like to say something for the interactions program viewers? Wonderful. Interactions on the I feel very good about this program in my spirit. Another that's why I admitted first of all. Thank you. And nare per interview kepanga na periyal kediyadu but they want to have some information clarification apra vandu nammala edutha avanga youtube la poda nare kepanga but I don't say yes to everyone. But the intention of this program is really appreciable. I appreciate you. தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க see the intention of your program is from the beginning I am saying you are not putting me in trouble, rather you are helping me to clarify the doubts that people have about me. அதுதான் மெயின். உங்க எண்ணமே வந்து எனக்கு ஏதாவது சிலர் கேள்வி கேட்டாங்கன்னா நம்மள மாட்டி விடுற மாதிரியே கேள்வி குண்டக்க மண்டக்க கேட்பாங்க கேள்வி. ஆனா நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே என் மேல இருந்த சந்தேகத்தை ஜனங்களுக்கு ஏமால இருந்து தவறான அபிப்பிராயத்தை கிளாரிஃபை பண்றது. நீங்க கேட்ட கேள்வி அது வந்து ஒரு சூப்பர்ப் இன்டென்ஷன், அது ஹெவன்ஸ் இன்டென்ஷன் அது. ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் த இன்ட்ராக்ஷன் டீம் ஃபார் டூயிங் சச் எ குட் ஜாப் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஐ ப்ரே தட் யூ வில் க்ரோ மோர், யுவர் மீடியா வில் க்ரோ மோர் அண்ட் காட் வில் ஹெல்ப் யூ டு ரீச் மோர் ஹைட்ஸ் இன் த ஃபியூச்சர். பிளஸ் யூ. நைஸ் யூனோ having been interviewed by you. Thank you so much, Pastor. It was a pleasure having you. Thank you once again. You are a greatest blessing to many. Amen. Amen. Okay, so viewers, தொடர்ந்து the interactions program பார்த்துட்டுருங்க. மறுபடியும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் may God bless you and cover you and your family under his wings. Thank you.